வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஸ்நாக் ஆலு டிக்கி. தேவையான பொருட்கள் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனிமிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன், கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன், ஒரு சின்ன பச்சை மிளகாய் நல்லா ஃபைன்லி சாப்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு, அதுவும் ஃபைன்லி சாப்டு. அப்புறம் புதினா கொஞ்சம், இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன், அதுவும் ஃபைன்லி சாப். உப்பு தேவையான அளவு, குக்கிங் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆஃப் யுவர் சாய்ஸ். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டோம். அதோட இப்போது இந்த கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், புதினா, கொத்தமல்லி, மிளகாய், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சிடணும் உதித்துட்டு. இப்போது இதை நல்லா மசித்து எடுத்தாச்சு. இதோட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதோட நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதோட ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையை லேசாக க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டாது. இந்த அளவுக்கு நம்ம இந்த ஆலு இதை எடுத்துட்டு அதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக வேணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தின்னாக வேணாலும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பேட்டிஸாக பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் எடுத்துட்டு ஆயில் எடுத்திருக்கோம். இதில் இது இப்போ நல்லா இது சூடாயிடுச்சு. இப்போ செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டிஸ் எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம ஆக்சுவலாக இது ஷாலோ ஃப்ரை தான். இதை விட கம்மியாக ஆயில் வச்சோம்னா அந்த சைட்லெல்லாம் குக் ஆகாமல் இருந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் ஆயிலை கூட வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக குக் ஆனதுக்கப்புறம் இது எடுத்துடலாம். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த ஆலு டிக்கிக்கு டொமேட்டோ சாஸ் ஆர் புதினா சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த டொமேட்டோ கெச்சப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்து. சுவையான சூப்பரான கிறிஸ்பியான ஆலு டிக்கி தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.